இதுதான் கேலக்சி சி ஃபோல்ட் 2, சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோனோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் என்ன சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல் கேலக்சி ஃபோல்ட்லையும் ஜி ஃபிளிப்லேயும் உள்ள டாப் ஃபீச்சர்ஸை இங்கே எடுத்து ஒன்றா இந்த ஜி ஃபோல்ட் 2 சாம்சங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ பேருன்னு பார்க்கல சாம்சங் கேலக்சி ஜி ஃபோல்ட் 2 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டுக்கு அடுத்து ஜி ஃபோல்ட் 2, ஏன்னா இது ஜி ஃபிளிப்புக்கும் ஒரு விதத்தில் ஃபாலோ அப்பாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபோல்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபோன் ரொம்ப கை கடக்கமாக இருக்குது. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே இப்போ உதாரணத்துக்கு கேலக்சி நோட் 20 அல்ட்ரா மாதிரி ஒரு ஃபோனோட கம்பேர் பண்ணையில் இங்கே வித் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் 25:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு கையில் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்குது, பட் அதே சமயத்தில் டாப்பில் உள்ள கார்னர்ஸை சிங்கிள் ஹேண்டில் ரீச் பண்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ப்ரோஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பேசையில் கீபோர்ட் இன்னும் கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்குது. டைப்பிங் ஈஸியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் அதுக்காக ஒரு மேஜர் நெகட்டிவ் கிடையாது. அதே மாதிரி நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனுக்கு மாற்றையில் ஐகான்ஸ் லைட்டாக கட் ஆஃப் ஆகுது. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. எஸ் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லைங்கிறதையும் நம்ம மாற்ற முடியாதுல்ல. பட் மோஸ்ட்டாக இது போக பாக்கி எல்லாமே இங்கே சாஃப்ட்வேர்னு பார்க்கல தாறு மாறாக கொடுத்துருக்காங்க. 1 UI ஆண்ட்ராய்ட் 10 அதே காம்பினேஷன் தான் இங்கேயும். எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக சில புது ஃபீச்சர்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ டேப்லெட் மோடில் ஆப்ஸை ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ பெரிய ஸ்க்ரீனுங்கிறதுனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மல்டி விண்டோங்கிறது ஃபஸ்ட்டு சாம்சங் எடுத்துகிட்டு வரல, ஆனால் மெயினாக சாம்சங் தான் அது அவங்க ஃபோன்ஸில் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா ஆண்ட்ராய்டில் கூகுள் இப்போ அதை டிஃபால்ட் ஃபீச்சர் ஆக்கிட்டாங்க. மேபி நாளைக்கு இந்த மாதிரி இப்போ அவங்க ஃபோல்டுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் ஃபோல்ட் 2 கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் ஆண்ட்ராய்டில் ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர் ஆகலாம். இப்போ என்ன அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேன்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 ஆப் கூட இங்கே ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். அது போக ஃப்ளோட்டிங் ஆப் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு இங்கே நிறையவே ஆப்ஷன் இருக்குது. அதிகமான சைஸ் ஸ்க்ரீன் இருக்கையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண முடியணும், அதுக்கு இங்கே சாம்சங் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரே சமயத்தில் ஏதாவது 2 ஆப்ஸை காமனாக யூஸ் பண்ணுவீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போது யூடியூப் பார்த்துட்டே வாட்ஸ்அப் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூடியூப்பில் போய் சி4 டெக் தமிழ் வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் காம்பினேஷனை நீங்கள் சேவ் பண்ணலாம் எச் பேனலுக்கு. ஸோ ஒரு ஒரு தடவையும் வேணுங்க இல்லை, எச் பேனல்லேருந்து இப்படி லான்ச் பண்ணிங்கன்னா இந்த 2 ஆப்ஸும் ஒரே நேரத்தில் லான்ச் ஆகும். மற்றபடி சாம்சங்கோட ரெகுலரான ஃபீச்சர்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங், NFC, ஸ்டெரியோ ஸ்பீக்கர், சாம்சங் பே, அது எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதை சாம்சங் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைக்ரோஎஸ்டி ஆப்ஷன் கிடையாது. மைக்ரோஎஸ்டி என்ன, செகண்டரி சிம் ஆப்ஷனே கிடையாது. இங்கே 2 சிம் யூஸ் பண்ணலாம், பட் ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒன்று இசிம்மாக இருக்கணும். அடுத்து இது ஒரு ஃபோல்டபுளுங்கிறதுனால IP ரேட்டிங் எதுவும் இல்லை, ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக்கையும் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இடத்துல சாம்சங் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, அது எந்த இடம், உள்ள ஸ்பெக்ஸ். இந்தியாவில் கூட குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் 865+ சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸினோஸ் கிடையாது. இப்போ எக்ஸினோஸ் எப்போவுமே மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸினோஸ் சிப்ஸ் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் சிப்போட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இப்போது எக்ஸினோஸில் ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடியே 4K 120 FPS வீடியோ எடுக்க முடியும். ஆனால் அதை டிசேபிள் பண்ணி தான் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. அப்போ தான் எக்ஸினோஸ் வேரியன்ஸும் ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் கடைசி 1-2 ஜென்ரேஷனாக எக்ஸினோஸ் அந்த அளவுக்கு அதில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, குவால்காமோட கம்பேர் பண்ணையில். அதுக்காக இப்போ எக்ஸினோஸ் 9820 இல்லை எக்ஸினோஸ் 990 வந்து மொக்க சிப்ஸ்னு சொல்ல முடியாது. சாலிடான ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ் தான், தாறு மாறாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸ் அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போது சாம்சங் வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ரேட்ஸை ஏற்றிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஃபோன்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பேசிக்காக ரெகுலராக வர ஃப்ளாக்ஷிப்ஸில் கூட நோட் 20 அல்ட்ராவோட நம்ம பார்த்தா ப்ரைஸ் 1 லேக்குக்கு மேலே போயிடுச்சு. ஸோ 1 லட்சத்துக்கு மேலே நம்ம பே பண்ணணுன்னா இருக்கிற ஒரு சின்ன பிட் பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு முக்கியம்தான். அந்தளவுக்கு நம்ம காசு செலவழிக்கணும்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்க போகிறோம்.
அதனால தான் எக்ஸினோஸ் வேரியன்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே கடுப்பாக இருக்குது. ஆனால் அந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது, ஏன்னா ஜிஃபோல் டூனு வரையில் ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் மட்டும்தான். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. அது போக 12 GB டிடிஆர் 5 ரேம், ரொம்ப ஃபாஸ்ட்டான 128 இல்லை 256 GB யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ். ஸோ ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணல, இது ஒரு ரெகுலர் ஃபோன், ஐ மீன் கொஞ்சம் அந்த நேரோவாக இல்லாம் லென்த்தாக இருக்கிற டிஸ்பிளேயோட வர ஃபோன், வைப்ரண்டான ஆமலட் பேனல், எல்லாம் பார்ப்பாது இல்லைன்னு சொல்ல, பட் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ அந்த 2K ரெசல்யூஷன், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், இந்த 865+ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பவர் பண்ணுது, ஈஸியாக புஷ் பண்ணுது. ஸோ இதோட ஃபாஸ்ட்டான சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அந்த அளவுக்கு இது இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் சென்டரில் இந்த ஃபோல்டபிளில் இன்னமும் அந்த க்ரீஸ் இருக்குது, பட் யூஸ் பண்ணால் அதை பெருசாக நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பஞ்ச் ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு வரையிலையோ இல்லை இந்த நாட்ச் ஃபஸ்ட்டு வரையிலையோ அதை நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணோம். யூஸ் பண்ண பண்ண இப்போ ஒரு வீடியோ பார்க்கல, கேம் விளையாடல, அந்த நாட்ச் இருக்கிறதே நம்மளுக்கு பெருசாக தெரியறதில்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஜிஃபோல்டூ யூஸ் பண்ண பண்ண எனக்கு அந்த சென்ட்ரலில் உள்ள க்ரீஸ் பெருசாக தெரியலை. இப்போ நான் கிட்டத்தட்ட டெய்லி மார்வல் அன்லிமிட்டடில் காமிக்ஸ் ஏதாவது படிப்பேன், அப்படி படிக்கல கூட எனக்கு அந்த க்ரீஸ் பெருசாக நோட்டிசபிளாக தெரியல. இங்கே ஜிஃப்ளிப்போட ஒரு பெட்டரான விஷயம் என்னென்னா, ஜிஃப்ளிப்போட ஃபார்ம் ஃபேக்டருக்கு அந்த க்ரீஸில் நம்ம ஜென்ரலாக ஸ்வைப் பண்ணுவோம், நம்ம எங்கே ஸ்வைப் பண்ணுறோமோ அந்த பாயிண்டில் அது இருந்துச்சு. பட் இங்கே ஜிஃபோல்டூவில் அந்த க்ரீஸை நம்ம யூஸ்வலாக தொடரதே கிடையாது, லேண்ட்ஸ்கேப் மோடில் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம டச் பண்ண போகிறோம். பட் அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நெகட்டிவ் கிடையாது. காமிக்ஸ் பற்றி பேசையில் இப்போ காமிக்ஸோ புக்ஸோ எது நீங்கள் படிக்கிறீங்கனாலும் ஃபுல் பேஜஸ் இதில் படிக்க முடியும், ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அதுவும் ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே பற்றி பேசையில் இது பர்ஃபெக்டான டிஸ்பிளே கிடையாது, இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னமும் அந்த அல்ட்ராத்தின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு மேலே ஒரு லேயர் பிளாஸ்டிக்கும் அதுக்கு மேலே ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இருக்குது. சாம்சங் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அவங்ககிட்டயே எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே இதில் இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட இதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சில ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 60Hz பேனல், உள்ள 120Hz பேனல் இருக்குது. ஸோ அதில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணையில் கொஞ்சம் ரொம்ப ஜாரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஃபோனோட. என்னன்னு பார்த்தா, முதல்ல கேலக்ஸி ஃபோல்டு வரையில் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அது கூட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கேஸும் கொடுத்தாங்க பாக்ஸ்லேயே. ஜி ஃப்ளிப் வரையில் அந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை தூக்கிட்டாங்க, பட் கேஸ் மட்டும் பாக்ஸில் வந்துச்சு. இப்போ ஜி ஃபோல்ட் டூவில் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸும் கிடையாது, கேஸும் கிடையாது பாக்ஸில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் திருப்பி திருப்பி காசு செலவழிக்க வைக்கிறது ஜென்ரலாக ஆப்பிள் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஆப்பிள் பென்சில் டூவில் அந்த டிப்பு உடஞ்சிருச்சு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டிப் தனியாக வாங்கணும், அதுக்கும் காசு. இன்ஃபேக்ட் அந்த ஆப்பிள் பென்சில் டூவே தனியாக வாங்கினது தான், அதுக்கு தனியாக பே பண்ணது தான். இங்கே காமெடி என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சிலில் ரீப்ளேஸ்மெண்ட் டிப் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதே மாதிரி தான் பழைய நோட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயுமே நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் டிப் சாம்சங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் போன வருஷம் அந்த கேலக்ஸி டேப் S6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் 2 ரீப்ளேஸ்மெண்ட் டிப் தான். இப்போ கேலக்ஸி டேப் S7லையும் நோட் 20 அல்ட்ராலையும் ஒன்று கூட இல்லை, 0 ரீப்ளேஸ்மெண்ட் டிப்ஸ். ஸோ ஒரு தடவை டிப் மாற்றணுன்னா கூட திருப்பியும் வாங்கி தான் ஆனோம். ஸோ இந்த ரேட்டில் அப்படியே ஆப்பிள் பண்ணுறத சாம்சங் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ ஆப்பிள் வந்து அவங்களோட வாட்சில் சார்ஜர் கூட பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல, மேபி அடுத்த வருஷம் வர சாம்சங் ப்ராடக்ட்ஸ்லேயும் சார்ஜர் இல்லாமல் வர சான்ஸ் இருக்குது. இப்போ சார்ஜிங் பற்றி பேசையில் இந்த தடவை இந்த ஜிஃபோல்ட் டூவில் 25W சார்ஜர் கொடுக்குறாங்க பாக்ஸ்லேயே. ஸோ சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நல்லா தான் இருக்குது, 4500mAh டியூவல் செல் பேட்டரி. ஸோ பேட்டரி லைஃபும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரே விஷயம் கேமராஸ். இந்த ஃபோனில் 5 கேமராஸ் இருக்குது. செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த டிஸ்பிளேயில், ஓப்பன் பண்ண உடனே இங்கே இன்னொரு செல்ஃபி கேமரா, பின்னாடி 3 கேமரா இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு ரியர் கேமராஸை வச்சே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் செல்ஃபீஸ் எடுக்கணும்னா. ரெண்டு செல்ஃபி கேமராஸுமே 10MP 2.2. இப்போ இந்த ப்ரைமரி கேமரா செட்டப் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், 3 12MP சென்சர், 2 ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன், டீட்டெயில் லெவல்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஸோ கேமராஸ் கொஞ்சம் S20+ மாதிரி இருந்தாலும் பேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நோட் 20 அல்ட்ரா மாதிரி இருக்குது. அந்த மேட் கிளாஸ் ஃபினிஷ், அதனால வர கிரிப், எல்லாமே ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ ஜிஃபோல்ட் டூவோட ப்ரைஸிங்க்கு வருவோம். இது சீப்பான ஃபோன் கிடையாது, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒரு சாலிடான ஃபோன் மாதிரி இருக்குது. வேறு எந்த ஃபோன்லேயும் கிடைக்காத ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ நான் இந்த ஜி ஃபோல் டூவை என்னோடய ப்ரைமரியாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கேமராஸ் எல்லாத்தையுமே பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஜி ஃபோல் டூ பற்றி கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4டெக் தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.